இன்னைக்கு சூப்பர் சாட்டர்டே இன்னைக்கு ரெண்டு பிளாக் பஸ்டர் மேட்சஸ் இருக்குது ஒன்று ஆஸ்திரேலியா விசஸ் சவுத் ஆப்ரிக்கா என்னொன்று வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் இங்கிலாந்து இந்த ரெண்டு மேட்சுமே ஒரு பிளாக் பஸ்டராக போக போகுது ரெண்டு மேட்ச்லேயுமே ஒரு தனித்தன்மை இருக்க போகுது இந்த ரெண்டு மேட்சுக்கான பிளேயிங் லெவன் ப்ரடிக்ஷனும் அது மட்டும் இல்லாமல் இந்த அனாலிசிஸும் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க டைரக்டாக வீடியோ கிளப் போயிடலாம் ஃபஸ்ட் ஆட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் அதை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் எங்கே வச்சு நடக்குதுன்னா நம்ம அபுதாபியில் வச்சு நடக்குது இவங்க ரெண்டு பேர் ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க அதில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா எட்டு மேட்ச்சு ஜெயிச்சிருக்காங்க ஆனால் வேர்ல்டு கப்னு வரும்போச்சுல ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிருக்காங்க ஒரு மேட்ச் தான் விளையாடிருக்காங்க ரெண்டு பேரும் ஆனால் அதில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா தோத்துருக்காங்க ஓவரால் வேர்ல்டு கப்பை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா முப்பது மேட்ச் விளையாடிருக்காங்க அதில் பதினெட்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு மேட்ச் தோத்துருக்காங்க ஆஸ்திரேலியா இருபத்தொம்பது மேட்ச் விளையாடிருக்காங்க பதினாறு மேட்ச்சு வின் பண்ணியிருக்காங்க பதிமூணு மேட்ச் தோற்றுருக்காங்க ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது ரெண்டு பேருமே சிமிலராக தான் இருக்காங்க சரி இப்போ ரெண்டு டீமுக்கான பிளேயிங் லெவனை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவை பொறுத்த அளவில் இந்த பிளேயிங் லெவனை நான் யார் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இதுவரைக்கும் ஒரு டி ட்வெண்ட்டி கோப்பை அடித்தது கிடையாது என்னதான் ஓடியில் அவங்கள்ட நான்கு கப்பு இருந்தாலுமே டி ட்வெண்ட்டில் அவங்களால ஒரு கோப்பையை கூட வாங்க முடியலை இந்த வாட்டியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேய்ல பார்த்துடலாம் டேவிட் வார்னர் ஆரன் ஃபிஞ்ச் மிச்சில் மார்ச் ஸ்டீவன் ஸ்மித் ஹே கிளைன் மேக்ஸ்வல் மார்க்கஸ்டோனிஸ் மேத்யூ வைட் அஸ்டன் அகர் ஸ்டார்க் ஜாம்பா ஹாசல் ஆர் கமின்ஸ் இதான் என்னோட பிளேய்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வர்றாரு அவருக்கு மேலே கேப்டன் ஃபிஞ்சு வந்து ரொம்பவே ட்ரஸ்ட் வச்சுருக்காரு நம்பிக்கை வச்சிருக்காரு கண்டிப்பாக டேவிட் வார்னர் திரும்ப வருவார் வருவாருன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா நான் டேவிட் வார்னரை டாப்ல செலக்ட் பண்ணியிருக்கேன் அவரும் ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன் தான் பட்டுச்சுன்னா வேற லெவலாக ப்ளே பண்ணுவார் அதுக்கப்புறம் ஃபிஞ்சை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டி பிளேயர் தான் ஆனால் எப்போ ஆடுவார் எப்படி ஆடுவாருன்னு தெரியாது அவருக்கும் கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு நம்ம நிறைய வேடிக்கைகளை பார்க்கலாம் மார்ச்சை பொறுத்தளவில் சமீப காலத்தில் நடந்த டி டுவெண்ட்டி மேட்சில் நம்ம ஆஸ்திரேலியாவுக்காக ஒன் டவுனில் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு எல்லா பிளேயர்களும் அவுட் ஆகி போகும்போது போச்சு அவர் மட்டும் ஃபிஃப்டி அடிச்சிட்டு வர்றாரு அதனால் அவர் கண்டிப்பாக நம்பர் த்ரீயில் இருப்பார் ஸ்மித்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்மித்தை வந்து டி ட்வெண்ட்டிக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ டாப்பில் ஒரு மூணு விக்கெட் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஸ்மித் வந்து கடைசி வரைக்கும் மேட்சை எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபிஃப்டியோ ஒரு செவன்டியோ அடிப்பார் ஆனால் பால விட அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ரன் அடிச்சிருவார் இது நம்ம இந்த வார்ம் அப் கூட பார்த்தோம் அதனால ஸ்மித்தும் கண்டிப்பாக டீமில் இருப்பார் குரூஷியலாட்டு எக்ஸ்பெக்டராக இருக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ்வல் தான் மேக்ஸ்வெலுக்கு வந்து அபுதாபி கிரவுண்டு வேற அவர் வந்து சுவிக்ஸ் கிட்டலாம் அடிப்பார் அதாவது லெஃப்ட் மாதிரி அடிப்பார் அதனால அவருக்கு வந்து நல்லாவே வாய்ப்பாட்டிருக்கும் இந்த ஒரு மேட்ச்சு அதனால் மேக்ஸ்வெல் கண்டிப்பாக டீம்ல இருப்பார் ஸ்டோனிஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா பால் போடுவார் பேட்டிங்கும் பண்ணுவார் நல்லாவே பண்ணார் டெல்லி கேபிட்டல்ஸுக்காக அவரால் எதுவுமே பண்ண முடியல அதுக்கு காரணம் அந்த இன்ஜுரி தான் அதுக்கப்புறம் இருக்கார் வாடும் ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன் தான் அவராக நல்லா பண்ணுவார் ஆஸ்டன் அகர் நல்லாவே ஸ்பின் போடுவார் கண்டிப்பாக டீம்ல இருப்பார் ஸ்டார்க்கு யூஷுவல் கண்டிப்பாக ஸ்டார்க் இல்லைனா ஆஸ்திரேலியாவில் அந்த மாதிரி தான் சாம்பா ஒரு லெக் ஸ்பின்னர் சூப்பராட்டு போடுவார் அவரும் டீமில் இருப்பார் ஹேசலுட்டாக கமீன்ஸான் தான் வரப்போகுது ஏன்னா ஹேசல்ட் வந்து ரீசன் ஃபார்ம் நல்லாவே இருக்குது கமின்ஸுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் வருவான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்க்கலாம் அப்படியே சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் போனோன்னா டிகாக் புவாமா மார்க்ரம் வண்டர்குசன் மில்லர் தேவினி மகாராஜா ரபாடா நாட்டியா சம்சி லுங்கி இங்கிடி டீக்காக அளவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருந்த மாதிரி இருக்காரு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மும்பை இந்தியன்ஸுக்காகவும் ரொம்ப அந்த அளவு பிளே பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப் மச் அந்த அளவு பெரிய அளவில் பிளே பண்ணல ஆனாலும் அவங்க ட்ரெஸ் பண்ணி இறக்குவாங்க ஏன்னா அவங்களோட முன்னாள் கேப்டன் வேற கண்டிப்பாக அவரும் அதை தான் பேட்ல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டிச்சுன்னா வேற லெவலாக பிளே பண்ணிடுவாரு அதனால டீகா இருக்காரு பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்ல தான் ரன் ஸ்கோர் பண்றாரு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிய பேட்ஸ்மேன் போல தான் பிளே பண்ணுவார் அதிரடியாக ஆட்டம்லாம் ஆட ஆடமாட்டார் கேப்டன் இருக்கிறாரு அதனால கண்டிப்பாக ஓப்பனிங் இறங்குறதா எதாவது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனிங் இறங்குறாரு மார்க்ரம பொறுத்தளவில் ஒரு கீ பிளேயராக இருப்பார் உங்களுக்கே தெரியும் நம்ம பஞ்சாப் கிங்ஸுக்காகவும் நல்லாவே ப்ளே பண்ணார் சூப்பரான பேட்ஸ்மேன் அதுக்கப்புறம் வந்தர் தூய் கிசேன் இவர் தான் வேற லெவல் இந்த பாகிஸ்தான் வார்ம் அப் மேட்சில் கடைசி பாலில் ஃபோர் அடிச்சு செஞ்சுரியும் அடிப்பார் மேட்சையும் வின் பண்ணி கொடுப்பாரு கண்டிப்பாக இவரும் ஒரு மேட்ச் வின்னராக தான் இருப்பார் மில்லர் மில்லரை பொறுத்தளவில் பழைய மில்லராக இருந்தால் கில்லராக இருப்பார் இப்போ கொஞ்சம் ஜில்லராக இருக்காரு கண்டிப்பாக மில்லர் கில்லராக மாறுவார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டிவினின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவரும் நல்ல ஒரு இதுதான் அவரும் சூப்பர் ஆட் பண்ணுவார் மகாராஜா ஒரு ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது ஆனால் அவர் டெஸ்ட் ஸ்பின்னர் தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன் இவர் தான் இருக்கார் ரபாடா நாட்டியா இந்த பவுலிங் அட்டாக் தான் இந்த ரெண்டு பேரும் தான் அந்த டீமோட முக்கிய அங்கமாக இருக்க போறாங்க ஓப்பனிங்லேயே அந்த ரெண்டு பிளேயர்களையும் கலத்திட்டாங்கன்னா ஆஸ்திரேலியாக்கு கிடுக் ஆடும் ரபாடா நாட்டியா தான் வேற லெவல் அதுக்கப்புறம் சம்சி அவர் வந்து நல்லாவே டி ட்வெண்ட்டில இப்ப நல்லாவே பால் போட்டிருக்காரு அதனால அவரோட ஸ்பின் எதிர்கொள்கிறதுக்கும் ஆஸ்திரேலியா தயங்குவாங்க அதுக்கப்புறம் லுங்கி நிகிடி இவரும் நல்லா பண்றாரு அதாவது ஐ விட்டுருங்க ஐ அவர் நல்லா பண்ணாட்டாலுமே அவரோட நாட்டுக்காக நல்லாவே பண்றாரு தான் நடத்து இருக்குது இந்த ஆஸ்திரேலியா விசாரஸ் சவுத் ஆப்ரிக்காவோட பிளேய் லெவன் ஆட் ஆனலை